இந்த நிகழ்ச்சிக்கு வருகிற உங்கள் அனைவரையும் கேப்டன் சார்பிலையும் கேப்டன் சினி கிரியேஷன் சார்பிலையும் நான் வரவேற்க கடமைப்பட்டிருக்கேன். கேமராமேன் இருந்த எனக்கு வந்து தவசிங்கிற படத்துக்கு அப்புறம் தான் எனக்கு சேரன் பாரதிராஜர் அறிமுகப்படுத்தி கொஞ்சமாக இருந்திருந்தது. தவசிக்கு அப்புறம் தான் நான் முழு நேர நடிகனாக நான் அங்கீகாரம் பண்ணிட்டேன் சினிமாவில். தம்பி சமூக பாண்டியா, உனக்கு வந்து உதாரணம் சமூகத்தில் மகாத்மா காந்தி மாதிரி, பேரறிஞர் அண்ணா மாதிரி, எம்ஜிஆர் மாதிரின்னு சமூக உதாரணங்கள் நிறையா சொல்லுவாங்க. ஆனால் ஒரு பிள்ளைக்கு முதல் ஹீரோ யாருன்னா அவங்க அப்பா தான். சினிமாவில் நடிக்கிற அப்பாவோ சினிமாவில் நடிக்காத அப்பாவோ இருந்தாலும் குழந்தைக்கு முதல் ஹீரோ யாருன்னா அப்பா. உங்கள் அப்பா சினிமாவிலையும் ஹீரோ, அரசியல்லையும் ஹீரோ, உனக்கும் ஹீரோ. இந்த ஹீரோவை கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால் மதுரையில் நான் வந்து ஒரு டுட்டோரியல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, வடக்காவணி வேணும் வடக்காவணி மூலவீதி மேலாவணி மூலவீதி சந்திப்பில் ஒரு மாடியில் சேனாஸ் ஃபிலிம்ஸ் அப்படின்னு ஒரு திரைப்பட விநியோக கம்பெனி, அப்போ ரஜினி சாரை நடித்து சங்கர் சலீம் சைமன் ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகி ஓடிட்டு இருக்கு. அந்த படத்துக்கு டிக்கெட் வந்து மன்றத்தில் அங்கே முத்துமணின்னு ஒரு ரஜினி மன்ற தலைவர் இருப்பார். அவர் மற்ற நேரமெல்லாம் என்கிட்ட நல்லா பேசுவார், படம் ரிலீஸ் ஆனால் பேச மாட்டார். எங்களுக்கு அவர் மேலே ஒரு காண்டு, இவனுக்கு தெரியாமல் நம்ம ஒரு மன்ற டிக்கெட்டை வாங்கி படம் பார்த்துடலான்ட்டு சேனாஸ் ஃபிலிம்ஸ் மாடியில் விநியோகஸ்தர் சேனாஸ் ஃபிலிம்ஸ் மாடியில் அங்கே ஒருத்தர் கதர் வேட்டி கதர் சட்டை சட்டிட்டு அப்படின்னு முடிவு தூக்கி போட்டு நிற்பார். போகும்போது வரும்போது பார்த்துருக்கேன், ஆனால் பெருசாக அடையாளம் தெரியாது. பக்கத்தில் ஒரு ஜீவா படிப்பவன் இருக்கும், அங்கே ஒரு 10:30 மணிக்கு டுட்டல் காலேஜ் முடிச்சுட்டு வந்து படிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு கதர் வேட்டி கதர் சட்டையோட வந்து ஒரு பக்கத்தில் ஒரு பாய் கடை இருக்கும், பொம்மியமான ஒரு அம்மா அருமையாக பஜ்ஜி போடுவாங்க. அங்கேருந்து ஒரு பஜ்ஜி சாப்பிட்டு இப்படி உட்காந்து படிச்சு என்னடா அங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு குரல் கேட்கும். நம்ம இப்போ இருந்த ஒசரத்துக்கு முடியாத இருக்கும், அண்ணே சும்மா டுட்டல் டுட்டல் காலேஜ் படிக்கிற எங்க என்ன பண்ற, கிளாஸ் முடிஞ்சிருச்சுனே முக்கால் மணி நேரம் தமும் அடிக்கிற விட வச்சுக்க கூடாது, ஒழுங்க காலேஜ் போயிருந்தோம் தெரியுமா. யாருமே தெரியாது நம்ம யாரும் அப்படி மிரட்டுறது, அதுதான் கேப்டன் 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து அந்த சேனா சொல்லி டிக்கெட் வாங்க போறோம், முன்னாடி வேசிய கட்டு இப்படி நின்று என்ன என்ன விஷயம், ஏய் நீ அங்க படிக்கிறீங்க தானடா, இது நடந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் கரெக்டாக அடையாளம் வச்சு கேட்கற, ஆமா இங்க எங்க வந்தீங்க, இல்லைன்னா இந்த மன்றத்தில் டிக்கெட் தரமாட்டாங்க உங்கள்கிட்ட சொன்னா கூட, இது டிஸ்ட்ரிபியூட்டர் ஆபீஸ் தியேட்டர் அது போகட பயந்துகிட்டு ஒண்ணு மூச்சு விட முடியாது. கூட வந்து ஓஎஸ் ஐயர் போலீஸ் அதிகாரியா இருக்காங்க, யார அந்த மிரட்டு மிரட்டுறாரு, ஏ உங்க அப்பா அழகுசாமி டாமடா எம்சிஆமடா மதுரையில கீரத்துறையில வந்து பெரிய மில்லெல்லாம் வச்சிருக்காங்களாமடா, டி வாட அடிச்சு அடிச்சுட்டு போறாரு. அந்த உருவம் அந்த இதெல்லாம் வந்து நடந்தபோது நாம் திருப்பி அகல விளக்குன்னு ஒரு படம் மதுரை சுத்தி சுத்தி ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப மதுரையில ஷூட்டிங்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். அளவுகள் பக்கத்துல எங்க தாத்தா வீடு போயிட்டு வர்றேன், ஒருத்தர் அடிபட்டு போட்டு ஒரு கதர் சட்ட கதர் சட்ட கார்ல தூக்கி ஏத்தனா பார்த்தா விஜயன் சார் ஷூட்டிங் நேரா போய் அண்ணே என்ன தெரியுமா அந்த மாதிரி உங்களை வந்து சேனா சுமிஸ் எல்லாம் பாத்திருக்கேன், அப்படியா பாத்திருக்கே படம் ரிலீஸ் ஆகணும் நீ கரெக்டா போய் பாத்திரியா மதுரையில ரிலீஸ் ஆமியா அண்ணே போய் போறேன் அப்படின்ட்டு மதுரையில ஆகல உலக படம் ரிலீஸ் மதுரையே திரண்டு நிக்கும்னு போறோம், தியேட்டர்ல நாங்க தான் நிக்கிறோம், யாரையும் ஆள காணும், இது பெரிய ஏமாற்றம். மதுரக்காரர் நடிச்சிருக்கிறாரு, யாராவது ஊருக்காரர் நடிச்சா பாசத்துல வருவானு பார்த்தா அதுல ஒரு அரசியல் பாட்டு வேற வரும். அந்த இன்னைக்கு காலகட்டத்துக்கு நான் ஆட்டை வெட்டணும் பாட்டியா குளத்தை வெட்டம் பாத்தீங்களா, அது இன்றைய சூழ்நிலைக்கு ரொம்ப பொருத்தமாயிருச்சு, அது சரியா போகல. திருப்பி மெட்ராஸ்க்கு வந்துட்டு நான் இப்போ கேமராமேன் அசிஸ்டண்டா சேர்ந்துட்டு பெரிய பட்டினி போராட்டம். அப்ப இந்த சிவகாசியில காலண்டர்ல அட்டப்படம் போட்டா காசு கொடுப்பாங்க எங்களுக்கு போட்டோகிராஃபருக்கு, யாரை தெரியும் எங்களுக்கு எந்த ஹீரோவும் தெரியாது. இந்த மாதிரி விஜயராஜன் மதுரையில் பாத்துருக்கோம்டா, அவரை விஜயராஜன் தான் சொல்லுவாங்க, நேரம் போய் கேட்போம்டா அண்ணன் இப்படியே போட்டோ எடுக்கலாம். ரோஹிணி லாட்ஜில் ஒரு கையில எல்லாம் கேட்டு ஒரு துண்டை போட்டு நின்று இருந்தார், நேரம் போய் அண்ணன் வணக்கம் என்ன அண்ணன் இந்த மாதிரி நான் உங்களை அங்கெல்லாம் பாத்திருக்கேன், என்ன விஷயம் வந்திருக்கு, இல்ல ஒரு போட்டோ கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு 110 ரூபா கொடுக்கும்னே, அதை வச்சு உனக்கு காசு கிடைக்குமாயா, கன்ஃபார்மா கிடைக்கும்னே ஒரு 10 நிமிஷம் குளிச்சுட்டு வந்து நான் சும்மா சொன்னது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை தெரியணும்னு சொன்னதுக்காக உடனே பிரஸ் பண்ணி போய் குளிச்சுட்டு வந்து சட்டையெல்லாம் போட்டு நின்று எடுத்துக்க எத்தனை வேணும் எடுத்துக்க நிறைய எடுத்துக்க 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 எடுத்துக்கன்னு கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 போட்டோ எடுத்து அந்த 15 போட்டோ சிவகாசியில் ஒரு ஏஜென்ட்டிங்களை 100 ரூபா கொடுத்து ஒரு 1500 ரூபா நாங்கள் 82 அண்ணனால வருமானம் பார்த்துருக்கோம். அதுக்காக நன்றி சொல்றது மாதிரி நல்லப்பா இந்த விஷயம் சொல்றது காரணம் எல்லாம் இந்த எந்த சிரமம் இல்லாமல் முத முதல்ல TM2 அப்படின்னு ஒரு கார் வாங்கி அதை அடிக்கடி மெர்சாப் ஷெட்ல ரைட் சைட்லேயே அடி வாங்கி நிற்கும், ஏன்னா ஓட்டி பழகி மொத்தத்தையும் கொண்டு அங்கேயே அடிக்கிறது. இதெல்லாம் ஒரு அடிப்படையாக வந்து கேப்டன் ஆகி எதிர்கட்சி தலைவர் ஆகி சினிமாவில் ஹீரோ ஆகி ஒரு மிகப்பெரிய ஃபவுண்டேஷனை உனக்கு ஓபனிங் கொடுத்துருக்காரு. அதுக்கு முக்கியமான காரணம் உழைப்பு உழைப்பு உழைப்பு, தயாரிப்பாளரோட ஒத்து போனது, கூட இருக்கிற டெக்னீஷியனை மதிச்சு பேசுறது, எவ்வளவு கூட்டத்தில் இருந்தாலும் பார்த்து என்ன எப்படி இருக்குன்னு விசாரிக்கிறது, இதெல்லாம் மிகப்பெரிய தனிமனித பண்பாடு. அந்த பண்பாடு நிறைந்த மனிதனின் விதை நீ நல்ல முறையாக வளருவாய். வாழ்த்துக்கள், நன்றி.